சிரோசிஸ் ஆஃப் லிவர் அப்படின்ற கண்டிஷனை தான் கல்லீரல் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க, வலப்பாட்டு ஈரல் நோய்னு சொல்லுவாங்க. இந்த நோய் வருவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகப்படியான மது அருந்துதல் முதல் காரணமாக இருக்கும். நம்ம உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாத உணவு வகைகளை நம்ம அடிக்கடி சாப்பிட்றது, அதே போல் நிறைய மருந்து மாத்திரைகள் தொடர்ந்து எடுத்துக்கிறது, அடிக்கடி காய்ச்சல் ஏற்படுறவங்களுக்கும் கல்லீரல் நோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக், வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவல்லி. மருந்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம இன்னைக்கு மருந்து டிவி மூலமா கல்லீரல் நோய்னா என்ன, கல்லீரல் நோய்க்கான அறிகுறிகள் என்ன, அந்த நோய் வராம தடுப்பது எப்படி, ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய கல்லீரல் நோய்க்கான மருந்துகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கல்லீரல் நோய் அப்படின்றது வலப்பாட்டு ஈரல் நோயின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல வலப்பாட்டு ஈரல், இடப்பாட்டு ஈரல் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு விதமான ஈரல்கள் இருக்குது, லிவர் அண்ட் ஸ்பிளீன் சொல்லுவாங்க. இதில் லிவரை நம்ம வலப்பாட்டு ஈரல்னு சொல்லுவோம். சிரோசிஸ் ஆஃப் லிவர் அப்படின்ற கண்டிஷனை தான் கல்லீரல் நோய் அல்லது கல் மாந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, வலப்பாட்டு ஈரல் நோயின்னு சொல்லுவாங்க. இந்த நோய் வருவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகப்படியான மது அருந்துதல் முதல் காரணமாக இருக்கும். நம்ம உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாத உணவு வகைகளை நம்ம அடிக்கடி சாப்பிட்றது, அதே போல் நிறைய மருந்து மாத்திரைகள் தொடர்ந்து எடுத்துக்கிறது, அடிக்கடி காய்ச்சல் ஏற்படுறவங்களுக்கும் கல்லீரல் நோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது தவிர பால்விளை நோய்கள் தொற்றுகள் ஏற்படுவதனாலும் கல்லீரல் நோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கல்லீரல் நோய் வரும்பொழுது அதற்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கல்லீரல் நோயால் தாக்கப்பட்டவங்களுக்கு பார்த்தோம்னா சரியாக பசி எடுக்காது, அவர்களுக்கு வாந்தி குமட்டல் போன்ற பிரச்சனைகள் இருக்கும், வயிறு உப்புசம் இருக்கும், கண்களில் மஞ்சள் நிறம் தோன்றும், அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு அடிக்கடி சோர்வு ஏற்படும். இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கும்போது கல்லீரலோட செயல்பாடு சரியாக இருக்கா, கல்லீரலோட அளவு மற்றும் அதோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் நார்மலாக இருக்கா அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஒரு சாதாரண பிளட் டெஸ்ட், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாதாரண பிளட் டெஸ்ட்லேயே இந்த லிவரோட ஃபங்க்ஷன் எல்லாமே நம்ம செக் பண்ண முடியும். அதில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் எல்லாம் நார்மல் லெவலில் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். அந்த என்சைம்ஸில் எலிவேஷன் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம டாக்டரை பார்த்து அதற்கான மருந்துகள் எடுத்துக்கிறது நல்லது. இந்த கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா துணை நோயாக இரத்த சோகை மற்றும் காமாலை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, ஜாண்டிஸ் அல்லது அனீமியா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வரும்பொழுது அவர்களுக்கு இரத்தத்தில் உள்ள பிலிரூபின் லெவல் அதிகமாகும், அதே போல் இரத்தத்தில் உள்ள ஹீமோக்ளோபின் லெவலும் கம்மியாகும். கல்லீரல் நோய் இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா முக்குற்றத்தில் நமக்கு பித்தம்ன்ற குற்றம் அதிகமாக இருக்கும், பித்தம் ஓங்கி இருக்கும் அவர்களுக்கு நாடியில். உடம்பில் பார்த்தோம்னா பித்தம் அதிகமாக இருக்கிறதுனால, பித்தம் அதிகமாக இருக்கும்போது நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வருமோ, தலை சுற்றுறது, மயக்கமாக இருக்கிறது, வாந்தி குமட்டல் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் அவர்களுக்கு இருக்கும். தசவாயுக்களில் பார்த்தோம்னா இவர்களுக்கு அபானன், உதானன், வியானன், சமானன் போன்ற வாயுக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகள் என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். கல்லீரல் நோய்கள் ஆரம்ப நிலையில் இருக்கும்பொழுதே நம்ம அதற்கான தகுந்த சிகிச்சை எடுத்துக்கிட்டோம்னா அது முற்றிய நிலையில் மாறாமல் நம்மளால் தடுக்க முடியும், அதனால் உயிரிழப்பையும் நம்மளால் தடுக்க முடியும். கல்லீரல் நோய் இருக்கிறவங்களுக்கு வயிறு வீக்கம் இருக்கும். இந்த வயிறு வீக்கத்தை குறைப்பதற்கான புறமருந்தாக நம்ம வெள்ளரி விதை மற்றும் சரக்கொன்ற புளியை பயன்படுத்தலாம். சரக்கொன்ற புளி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதை வாங்கி ஊற வச்சுட்டு வெள்ளரி விதையோடு சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சோம்னா நல்லா குழகுழப்பாக பசை வரும். அந்த பசையை நம்ம வயிற்றுக்கு மேலே ஒரு 20 நிமிஷம் டெய்லி பற்று போட்டுட்டு வரும்பொழுது வயிறில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான நீர் மற்றும் காற்று வெளியேறும், அசைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் ஃபார்ம் ஆகாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். அதே போல் கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு பித்தம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த பித்தத்தை வெளியேற்றுவதற்காக அவர்கள் வமன மருத்துவம் எடுத்துக்கலாம். வமனம் அப்படின்னா வாந்தியை தூண்டுதல் அப்படின்னு அர்த்தம். நம்ம பொதுவாகவே 6 மாதத்திற்கு 1 முறை வமன மருத்துவம் எடுத்துக்கிறதுனால நமக்கு நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு ப்ரிவென்டிவ் மெஷராக அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். கீழநல்லி கற்கத்தை நம்ம கல்லீரல் நோய்க்கான மருந்தாக பயன்படுத்தலாம். கீழநல்லியை நல்ல மையை அரைச்சிட்டு அதை ஒரு சிறு நெல்லிக்காய் அளவு நம்ம மோரோட சேர்ந்து தினமும் வெறும் வயத்தில் தொடர்ந்து 48 நாட்கள் எடுத்துகிட்டு வரும்பொழுது கல்லீரலில் ஏற்படக்கூடிய வீக்கம் கம்மியாகும், கல்லீரலில் இருக்கக்கூடிய செல்களோட செயல்பாடு அதிகரிக்கும். அதே போல் ஆடாத்தோடை இலையோட சாறை நம்ம ஒரு 20 ml அளவுக்கு தேனோட மிக்ஸ் பண்ணி தினமும் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது இரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான பித்தத்தின் அளவு கம்மியாகும். தலை குளிப்பதற்காக நம்ம சீரக தைலத்தை பயன்படுத்திட்டு வரும்பொழுது தலையில் இருக்கக்கூடிய அதிகப்படியான பித்தமும் குறையும். நேயர்களே, நாம் இன்றைக்கி சிரோசிஸ் ஆஃப் லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லீரல் நோய், வலப்பாட்டு ஈரல் நோய்னா என்ன, அதற்கான மருந்துகள் என்ன அப்படின்றத பார்த்தோம். மேலும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை பற்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்து மருந்து டிவியை பாருங்கள். நன்றி, வணக்கம்.